இதுவா இதுவா அப்படின்னு நட்டா காமிப்பாங்க, அவ்வளோதான். எல்லோருக்கும் வணக்கம், நான் அதிபன். இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ரொம்ப நாளா இருந்துச்சு, அதை நான் அப்படியே தெரிஞ்சதுனால உங்களுக்கும் ஷேர் பண்ணல. அதை நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருப்பீங்க, அதை தெரிஞ்சுக்கலாமே ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். ஒன்றும் இல்லைங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த பென்ஸ் கம்பெனி நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், பஸ்ஸஸ் இதில் எல்லாம் பார்த்துருந்தீங்க. எனக்கு கார்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பென்ஸ் கார் இருக்குன்றது, பென்ஸ் கார்ன்றது அது எவ்வளோ பெரிய பேருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த பஸ்லையும் சொன்னால் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, மெர்சிடிஸ் பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கோடு வச்ச சிம்பிள் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று பாரத் பென்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஏன்னா அது ரெண்டுமே பென்ஸ் தானே, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ரெண்டு ஒன்று தானா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அந்த பென்ஸ் கம்பெனியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரேக் டவுன் பண்ண போகிறோம், சின்ன வீடியோவாக தான் இருக்கும் பாருங்க. ஸோ இப்போ மெர்சிடிஸ் பென்ஸ், பாரத் பென்ஸ் ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேம் கம்பெனி, பென்ஸோட ஒரு இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இருக்கு இல்லையா, ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்குது, ஜியோ இருக்கு, அது மாதிரி ரிலையன்ஸ் டிஜிட்டல்ன்றது வந்து நம்ம மெர்சிடிஸ் பென்ஸ் மாதிரியும், ஜியோன்றது நம்ம பாரத் பென்ஸ் மாதிரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். மெர்சிடிஸ் பென்ஸோ பாரத் பென்ஸோ ரெண்டுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பென்ஸ் இருக்கு இல்லையா, பென்ஸோட பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா டைம்லர் ஏஜி. ஆஹா, பெருமையாக இருக்குங்க, அதில் கூட ஏஜி நம்ம பேர் இருக்குது பார்த்தீங்களா. ஆ, ஸோ ஓகே, அது அந்த பேரண்ட் பேர் கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா டைம்லர் ஏஜி அப்படின்ற ஒரு கம்பெனி. இந்த டைம்லர் ஏஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரக் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ட்ரக் எல்லாம் வந்தாலும் தெரியுமில்ல, லாரிஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது இவங்க வேலை. ஜெர்மனிலேருந்து ஒரு கம்பெனி எப்படி சம்மந்தமே இல்லாமல் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, ஒரு பயங்கரமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்க இவங்க வச்சிருக்காங்க, சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி அதை அந்த உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி அவங்க வந்தாங்கன்றதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி, ஏதாவது ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களோ இல்லை ட்ரக்ஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு வெளியிலேருந்து உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா முதல் வெளியிலேருந்து உள்ள வர்றவங்க வந்துட்டு பயங்கரமான பிரைசிங்கில் கொண்டு வருவாங்க, அந்த பட்ஜெட் எல்லாம் முதல் நம்ம ஆளுங்களுக்கு செட்டே ஆகாது, நம்ம அவ்வளோ பிரைஸான காரெல்லாம் வாங்கவும் மாட்டோம், அந்த மாதிரி இது பண்ணவும் மாட்டோம். அது போக பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கறதுக்கும் சீப்பாக பிரைஸ் கொண்டு வரதுக்குமாக நிறைய காம்ப்ரமைஸ்லாம் பண்ணுவாங்க, அதாவது சேஃப்டி குறைக்கிறதோ இல்லை பர்ஃபார்மன்ஸ் குறைக்கிறது அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு செட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நமக்கு அதாவது மக்கள் எப்படி இருந்த பார்த்து வாங்குவாங்க, என்னென்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லி அவங்களே பார்த்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி ஒரே மாதிரி கார்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, வெளிநாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் ரெண்டு காருக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸஸ் இருக்கும். அதாவது அதாவது ஸ்ட்ரக்சரோ சரி இல்லை ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்குலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இன்டீரியர் ஸ்ட்ரக்சரோ சரி இல்லை நமக்கு தேவைக்கேற்றப்ப நம்ம மாடிஃபை பண்ணிருப்போம், அவங்க அது ஒரிஜினலாக இருக்கலாம். அதாவது நம்ம ஆளுங்கள்லாம் அப்படி பார்த்து பார்த்து கார் வாங்குறவங்க, பட்ஜெட்டானது காசு கம்மியாக இருக்கணும், நமக்கு எப்படி நமக்கு தேவையானது கரெக்டாக இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்து மட்டுமே கார் வாங்குறாளுங்க. அதாவது சொல்லுவாங்க உலகத்தில் எங்கேனாலும் இந்தியாவில் நீ காரை விற்றுட்டேன்னா எந்த ஊர்னாலும் ஜெயிச்சிருவேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குங்க, இப்போ நம்ம சீப்பாக விற்கிறோம் சீப்பாக விற்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொண்டு வந்தோம் நீங்களே, இப்போ சைனாலெல்லாம் கொண்டு வந்தாங்க, சைனாலேருந்து ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்து விற்றாங்க, அது வந்துட்டு இப்போ நம்ம மக்களுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா மேட் இன் சைனான்னு சொல்லிட்டு ஒரு பேட் நேம், ஒரு தப்பான ஒரு பேரை கொண்டு வந்து சேர்த்துருச்சு. நம்ம சைனா ப்ராடக்ட்னாலே ஃபேக்காக இருக்கும், அது போலி ப்ராடக்டாக இருக்கும், அதனால் வந்துட்டு அது அதனால தான் சீப்பாக விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கும். ஒரு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கெட்ட பேர் ஒரு நெகட்டிவான நேமும் வந்துடக்கூடாது. ஸோ இந்த டைமில் தான் இந்த டைம்லர் ட்ரக்ஸ்ன்றவங்க உள்ள வராங்க இந்தியாக்குள்ளே வர்றதுக்குன்னு பார்த்துட்டு அவங்க அந்த ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டு இதுக்கேற்றப்பட நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியன்ஸ் நம்ம இந்திய மக்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு சீப்பான ப்ராடக்ட், அதாவது அவங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்றாப்புல செட்டில் ஆகிற மாதிரி ஒரு ப்ராடக்ட், இது மட்டும் எங்களுக்கு போதுங்க இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரணும். ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு இந்த சைனா அடி வாங்கின மாதிரி வாங்கிடக்கூடாது, நம்ம பேர் எங்கேயுமே அடிபட்டக்கூடாது அப்படின்றனால அதுக்காக அவங்க யூஸ் பண்ண பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் பென்ஸ். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாதினே வந்துருச்சு, மெர்சிடிஸ் பென்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, பென்ஸோட இதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதோட பேரண்ட் கம்பெனி தான் டைம்லர் ஏஜின்றனால அதோட பேரே வந்துட்டு பாரத் பென்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ட்ரக்ஸ் இந்தியாவில் சேல்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பயங்கரமான காம்படிஷன், இந்தியாவில் இருக்கிறது மட்டுமே வந்துட்டு நம்ம வாங்கணும், வெளியில் இருக்கிறதப்பறம் துரத்தி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஒரு மூவ்மெண்ட் இருந்த டைம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனியை பூரா வெளியிட்டு இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ் அதாவது இந்த அசோக் லேலாண்டு, டாடா மோட்டார்ஸ் இவங்க தான் வந்து டாப்பில் இருந்தாங்க. அதை இந்தியன் கம்பெனிஸ் தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்த டயத்தினால இந்த கம்பெனிஸ் தான் வந்துட்டு இந்த ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷனில் வந்து டாப்பாக இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்தியன் கம்பெனிஸ்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த இடத்துலேயே ஒரு ஃபாரின் கம்பெனி பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதாவது அந்த கம்பெனியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலெவர் லிமிடெட். என்னடா ஹிந்துஸ்தான் சொல்கிற இந்தியன் கம்பெனி மாதிரி தான் தெரியுதுன்னா மாதிரி தெரியுது இல்லை, அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியை. ஸோ ஒரு ஃபாரின் கம்பெனி வந்துட்டு பக்கத்தில் ஹிந்துஸ்தான் அப்படின்னு ஒரு இந்தியன் நே அதாவது இந்தியன் பேட்ரியட்டிசம் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நேம் இருந்துச்சுன்னா மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு ஆஹா இது நம்ம இந்தியா சப்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலெவர் லிமிடெட் வந்துட்டு அந்த பேர் வச்சிருந்தாலும் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அதில் கொஞ்சம் ஸ்பூனு இதில் கொஞ்சம் ஸ்பூனு போட்டு மிக்ஸ் பண்ணி வைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதில் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி இதில் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. இவங்களும் அந்த ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் யூஸ் பண்ணி அவங்க பேருக்கு பார்த்து அந்த பென்ஸ்ன்ற பேருக்கு பக்கத்தில்
பாரத் பென்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. பாரத்ன்னு பேர் போட்டோனே இந்தியா சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியன் பேட்ரியட்டிசம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறனால பாரத் பென்ஸையும் வந்துட்டு மக்கள் அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கடமை மிச்சம்ங்க, அதாவது இந்த டைம்லர் அவங்க பேர் இருக்குது இல்லையா, அந்த நேம் வந்துட்டு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டியதே இல்லை. பாரத் பென்ஸ்ன்றனால அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே அட்வர்டைஸ் ஆயிரும். சோ இப்போ வந்து ட்ரக்ஸ் இவங்க கொண்டு வந்துட்டாங்க. இந்தியால பாத்தீங்கன்னா மோஸ்ட் லக்ஸுரியஸ் ட்ரக்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாரத் பென்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி தான் இந்த பாரத் பென்ஸ், அதாவது டைம்லர் ஏஜின்ற ஒரு கம்பெனி பாரத் பென்ஸ்ன்ற ஒரு பேர்ல இந்தியன் மார்க்கெட்ல வந்தது. அண்ட் இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே இருக்காங்க. உள்ள பாரத் பென்ஸ் ட்ரக்ஸ் நிறையவே சேல்ஸ்ல இருக்கு, நிறைய மார்க்கெட்ல ஓடிட்டு தான் இருக்குது. இதுதான் பாரத் பென்ஸோட ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது டைம்லர் ஏஜ் யூஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி பாரத் பென்ஸுக்குள்ள கொண்டு வரதுக்காக. இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பாரத் பென்ஸ்னா என்ன, பென்ஸ் அதாவது மெர்சிடிஸ் பென்ஸ்க்கும் பாரத் பென்ஸ்க்கும் என்ன வித்தியாசம், டைம்லர் ஏஜினா யாரு அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சின்ன ஒரு கண்டென்ட் தான், ஆனா பார்த்தாலும் எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, எனக்கே தெரியாது முன்னாடி. சோ உங்களுக்கு அதை தெரியப்படுத்தலாமே நினைச்சு சின்ன இன்ஃபர்மேட்டிவா இருக்குமேன்ட்டு வந்து. ஆக்சுவலா நான் ஒரு பிளாக்ல படிக்கும் போது தாங்க பார்த்தேன் இந்த கண்டென்ட். இது கோரால ஒரு பிளாக்ல படிச்சுட்டு இருந்தப்ப இந்த மாதிரி இதை பத்தி போட்டுருந்தாங்க, நான் சர்ச் பண்ணி பார்த்தப்ப. சோ அவங்களுக்கு ஒரு கிரெடிட் இந்த இடத்துல நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோல பென்ஸ் பத்தியும் பென்ஸோட அந்த இந்தியன் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.